பொறுமையாக காத்திருக்கின்றீர்கள். அதிகமாக நேரத்தை எடுத்துக் கொள்ளவில்லை. மேடையின் மீது நம்முடைய முக்கியமான தலைவர்கள் இருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய இணை பொறுப்பாளர் இருக்கக்கூடிய பொங்கலட்டி சுதாகர் ரெட்டி ஐயா அவர்கள் இருக்கின்றார்கள். மாநிலத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் கே எஸ் நரேந்திரன் அவர்கள், இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜீவானந்தம் அவர்கள், மாவட்டத்தினுடைய பார்வையாளர் அண்ணன் அருள் அவர்கள், கோட்ட அமைப்புச் செயலாளர் அண்ணன் குணசேகரன் அவர்கள், மாவட்டத்தினுடைய முக்கியமான தலைவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்காக உழைப்பதற்காக, சேவை செய்வதற்காக, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார். நம்முடைய பொன்னான 42 வேட்பாளர்கள் திருவண்ணாமலை நகராட்சி, அருகில் இருக்கக்கூடிய பேரூராட்சி அனைத்துக்கும் கூட நகர்ப்புற உள்ளாட்சி பிரதிநிதிகளாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களாக தாமரை சின்னத்தில் நிற்கிறாங்க. நீங்க கேட்கலாம், தமிழகத்தை பொறுத்தவரை புதிது கிடையாது, இப்பதான் 8 மாசம் ஆச்சு, ஒரு தேர்தலுக்கு போய் நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு இன்னும் விடியுமா விடியாதான்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? 8 மாத காலமாக விடிந்து விட்டதா விடியலையான்னு ஒரு நாளும் காலையில் எந்திரித்து சூரியன் மறைந்து விட்டதா சூரியன் அஸ்தமனமாகி விட்டதா நீங்க பார்த்து கொண்டிருப்பது நிச்சயமா எங்களுக்கு தெரியுது. இருந்தாலும் கூட 8 மாதத்துல தமிழகம் இன்னொரு தேர்தலை சந்திக்கிறது. இது ஒரு முக்கியமான தேர்தல். தமிழகம் முழுவதுமே உள்ளாட்சி தேர்தல் என்பது உங்களுக்கு யார் உதவி செய்வதற்காக, அருகிலே யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்காக இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது. நண்பர்களே, 8 மாதமாக திமுகவினுடைய ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்க நிறைய தாய்மார்கள் நம்முடைய சகோதரிகளுடைய கழுத்துல நகை கொஞ்சம் குறைவா இருக்குது, கையில வளையல காணா, காதுல தோட காணா, மூக்குல மூக்குத்தி காணும். நிறைய பேர்த்து போய் ஏன் தாயி இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா போட்டிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, அது என்ன கேக்குறீங்க, அந்த எலெக்ஷன் டைம்ல வந்து கையில் இருக்கிறது, காதில் இருக்கிறது, கழுத்தில் இருக்கிறதெல்லாம் போய் அடமான வைங்க அடமான வைங்க அடமான வைங்க வந்தோடனே கொடுக்குறேன்னா சொன்னாங்களா சொல்லலையா? சொன்னார்களா? சொன்னாங்க. அதை நம்பி நீங்க எல்லோருமே போய் உங்களுடைய தங்க நகையை போய் பேங்க்ல கடனா வச்சுட்டு வந்துட்டீங்க. அதன் பின்பு இந்த வடிவேலு காமெடி பாத்தீங்கன்னா, இந்த வடிவேல் அடிக்கடி என்ன பண்ணுவாருன்னா, ஜோப்புக்குள்ள கைவிட்டு எதுவுமே இல்லையே அப்படிம்பார். அது மாதிரி நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய சட்டப்பேரவையில் அவருடைய பாக்கெட்ல கையை விட்டு எதுவுமே எங்கிட்ட இல்லையே சோழி முடிஞ்சு போச்சுன்னா, அதாவது 73% நம்முடைய சகோதரிகள் யாரெல்லாம் நகை கடனுக்கு உங்களுடைய நகையை சென்று அடமானம் வைத்தீர்களோ உங்களுக்கு நகை கடன் கிடையாது என்று மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சட்டப்பேரவையிலே அறிவித்து விட்டார். சரி, அதான் முடிஞ்சு போச்சு. மாசம் மாசம் 1000 ரூபா கொடுக்கணும். நீங்க அது என்னாச்சு, 1000 ரூபா வந்துச்சுங்களா? எதுவும் 517 வாக்குறுதி தேர்தல் அறிக்கையை கொடுத்திருந்தார்கள். 7 வாக்குறுதியை கூட முழுமையாக நிறைவேற்றாத ஒரு கையாளாகாத அரசை 8 மாத காலமாக தமிழகத்திலே மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது நடக்கவே முடியலையாம ஓட சொன்னாங்களாம் அப்படின்னு கிராமத்தில் ஒரு கதை இருக்கும். நடக்க முடியாதவனுக்கு எதுக்கு ஓடணும்? நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரை தமிழக நலனில் அக்கறையே இல்லாத ஒரு முதலமைச்சர் எதற்கு எடுத்தாலும் கூட மத்திய அரசை வம்பு கிழப்பது, எதற்கு எடுத்தாலும் கூட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை இழிவாக பேசுவது, எதற்கு எடுத்தாலும் கூட மாநிலத்திற்கும் நம்முடைய மத்திய அரசுக்கும் ஒரு சண்டையை ஏற்படுத்துறது, இதுதான் 8 மாத காலமாக இவர்களுடைய ஆட்சியினுடைய லட்சணமாக இருக்கு. நீங்க இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்க, எத்தனை பேர் கொரோனா ஊசி போட்டீங்க, கை தூக்குங்க. கொரோனா ஊசி போட்டவர்கள் எல்லாரும் கை தூக்கணும். தாய்மார்கள் சகோதரிகள் ஊசி போட்டவங்க, இதுல இருந்தே தெரியுது கொரோனா வந்த பொழுது நம்ம எல்லோருக்குமே உயிர் பயம் இருந்தது. உயிர் பிழைப்புமா, நமக்கு நிச்சயமா ஊசி நேரத்துக்கு கிடைக்குமான். ஆனா நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் பாருங்க. 170 கோடி ஊசி, 170 கோடி ஊசி திருவண்ணாமலையில, தமிழகத்தில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய செங்கத்துல உங்களுடைய வீட்டுக்கு, வேட்டவலம் பேரூராட்சியில உங்களுடைய வீட்டுக்கு, கீழ்பெண்ணத்தூர் பேரூராட்சியில உங்களுடைய வீட்டுக்கு, இதெல்லாம் பாருங்க. ஊசி உங்களை தேடி வந்து 2 டோஸ் போட்டுக்கிட்டு இன்னைக்கு எல்லா தாய்மார்களுமே இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் நிச்சயமாக கொரோனாவிலிருந்து தப்பித்து விட்டோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையில இங்க அமர்ந்திருக்கின்றீர்கள் என்றால், இதற்கு காரணம் இந்தியாவினுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர். நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்பொழுது என்ன சொன்னாரு, ஊசி எல்லாம் போட்டுக்காதீங்க, அது என்ன ஊசின்னு தெரியாது. இதான் முதலமைச்சர் அவர்கள் பேசியதற்கு முன்பாக. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் ஊசி போட்டீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரும், மக்கள்கிட்ட பயத்தை ஏற்படுத்தி இருந்தார்.
ஆட்சிக்கு வந்த பிறகு தடுப்பூசி குறைவாக இருக்கிறது ஒரு பொய்யான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருந்தார். இன்னைக்கு 8 மாதம் கழித்து பார்க்கும் பொழுது முதல் டோஸ் 98% மக்கள், அதாவது 198 பேருக்கு முதல் டோஸ் இந்தியா முழுவதுமே நம்முடைய அரசு அவருடைய வீட்டுக்கு போய் போட்டு வந்தது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கான அரசு, உங்களுக்காக வேலை செய்யக்கூடிய அரசு, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அரசு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆனா திருவண்ணாமலையில் அப்படி இல்லை, ஒரே ஒருத்தரே தொடர்ந்து இங்கேயே எம்எல்ஏவா இருக்காரு, அவரே தொடர்ந்து அமைச்சரா இருக்காரு. இப்ப அடுத்து அவருடைய பையன் உள்ள வந்தாச்சு, களத்துக்கு வந்தாச்சு. இப்ப இருக்கக்கூடிய அமைச்சருடைய பையன் உள்ள வந்தாச்சு, அவர் களத்துல இறங்கிட்டார். உங்களுடைய வாழ்க்கையில எப்ப விடியும் என்கின்ற கேள்விக்கு நிச்சயமா திருவண்ணாமலையில் எனக்கு பதில் கிடையாது. ஏனென்றால் கோபாலபுரத்தில் நடக்கக்கூடிய குடும்ப ஆட்சி சாத்சா திருவண்ணாமலையில் அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி அச்சசலா நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சாமானிய பொதுமக்களுக்கு எங்கே இருந்து விடிவு கிடைக்கும் என்பதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஆனா இங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் உங்களை போன்றவர்கள், சாமானிய மனிதர்கள், உங்களுடைய வழியை உணர்ந்தவர்கள். நான் பேசிட்டு இருக்கும் போது அந்த அக்கா எங்கிட்ட வந்து பேசினாங்க, உங்க கூட சேர்ந்தவங்க. அந்த அக்காவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது கர்நாடகால, அவருடைய குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அந்த பிரச்சனை முழுவதுமாக எனக்கு தெரியும். அது சம்பந்தமா கர்நாடகால இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள்ட்ட பேசிட்டு இருக்கோம். அதுல சில கோர்ட் சிக்கல் இருக்கு, அதை சரி செஞ்சு கொடுத்துருவாங்க. நீங்க இது கண் கலங்காதீங்க. எதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துறேன்னா, இந்த மேடையில் இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களை போன்றவர்கள், உங்களுடைய வழியை முழுமையாக உணர்ந்தவர்கள். ரேஷன் கடைக்கு போய் இவங்களை அரிசி வாங்கிட்டு வந்தவங்க, இவங்களும் கூட சாதாரணமா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அனைத்தும் கூட இருப்பவர்கள் தான் இங்கே உங்களுடைய வேட்பாளராக அமர்ந்திருக்கின்றார்கள். அமைச்சராக இருந்து 3 இன்ஜினியரிங் காலேஜை கட்டி செல்வத்தை கொளித்து விட்டு பணத்துக்கு மேல பணத்தை சுருட்டிட்டு அவருடைய பையனை அடுத்த அரசியல் கட்சியா தலைவராக வளர்க்க வேண்டும் என்று மேடையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரும் கூட இங்கே கிடையாது. அதனால் நண்பர்களே, மறுபடியும் அந்த தப்ப பண்ணாது, திரும்பவும் தவறை செய்ய வேண்டாம், மறுபடியும் அவருடைய பொய் வாக்குறுதியை நம்ப வேண்டாம். மறுபடியும் வந்து உங்களுக்காக நான் இருக்கேன்னு சொன்னா நீங்க நம்ப கூடாது. ஏன்னா இந்த சுட்டரிக்கின்ற வெயில்ல பொறுமையாக 1 மணி நேரம் நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கும் பொழுது தெரிகிறது திருவண்ணாமலையிலே மாற்றம் ஆரம்பமாகி விட்டது என்பது நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. அதனால் இந்த முறை உங்களுடைய வாக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு. எல்லாத்தையும் தாண்டி நேற்று பாத்தீங்கன்னா பிஜேபி அலுவலகத்தில் சென்னையில் பெட்ரோல் கும்பிட்டு போட்டாங்க. நீங்க பேப்பர்ல பாத்தீங்களான்னு தெரியல, யாரோ ஒரு கயவன் வந்து 3 பெட்ரோல் கும்பிட பிஜேபி ஆபீஸ்ல எரிஞ்சிட்டு போயிட்டான். நான் கேட்டேன் போலீஸ் கமிஷனர்ட்ட, என்ன சார் அக்யூஸ்ட புடிச்சிட்டீங்களான்னு. இந்த மாதிரி புடிச்சிட்டோம் சார் நாங்க. அந்த அக்யூஸ்ட் எதுக்கு பெட்ரோல் கும்பிட்டு போட்டானா, அவன் நீட்டை எதிர்த்து பெட்ரோல் கும்பிட்டு போட்டான் அப்படி. இதனடா ரொம்ப போச்சு. அதாவது பள்ளிக்கூடத்துக்கே போகாத ஒரு மனிதன், ஸ்டேஷன்ல ரவுடியா இருக்கக்கூடிய ஒரு ஆளு, 7 கேஸ் இருக்கிற அக்யூஸ்ட், கொலை முயற்சி கேஸ் இருக்கக்கூடிய அக்யூஸ்ட், திடீரென்று கர்மவீரர் காமராஜராக புத்தனாக அவதரித்து அடுத்த நாள் காலையில பிஜேபி ஆபீஸ்ல வந்து பெட்ரோல் குண்டு போட்டோம் ஒரு கதையை வேற சொல்றான். சகோதர சகோதரிகளே, இந்த நீட்டு பரீட்சை, அதாவது இந்த நீட்டு பரீட்சையே வந்து உங்களை போன்ற மக்களுடைய குழந்தைகளுக்கு மருத்துவ கல்லூரியிலே சீட்டு கிடைக்க வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய முயற்சி. நீங்க யாருமே இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் ஏவாவேல் அவருடைய காலேஜுக்கு உங்க குழந்தைங்களை சேர்க்க கூடாது. திமுக காரங்க நடத்தக்கூடிய தனியார் மருத்துவ கல்லூரியில 30 லட்சம் ரூபாய் 40 லட்சம் ரூபாய் கொடுத்து உங்களுடைய காட்டு அடமான வச்சு, வீட்டு அடமான வச்சு உங்களுடைய குழந்தைகள் மருத்துவம் படிக்க கூடாது என்பதற்காகத்தான் நீட்டை கொண்டு வந்திருக்கும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 29 மருத்துவ கல்லூரி, தனியார் வசம் இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரியில பாதிக்கு மேல திமுக அமைச்சர்கள், அவருடைய பினாமிகள், அவருடைய சொந்தக்காரங்க தான் வச்சிருக்காங்க. அதனாலதான் நீட் வருவதற்கு முன்பாக எந்த குழந்தை தமிழ்நாட்டினுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினாலும் கூட 42.5% சீட்டு பிரைவேட் மருத்துவ கல்லூரிக்கு, பிரைவேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ஒதுக்கி வச்சுட்டாங்க. எந்த அரசு பள்ளியில் படித்து எந்த குழந்தைக்குமே சீட்டு கிடைக்கல, ஒரே 1%. 100 குழந்தை ஒரு அரசு பள்ளியில படிக்குதுன்னா 1 குழந்தைக்கு சீட்டு. நாம் வந்த பின்பு அப்படி கிடையாது. நீட்டு வந்த பின்பு மதுரையில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரி தங்கப்பாச்சி, அப்பா அம்மா கூலி தொழில் செய்து கொண்டிருக்கின்றார்கள், அவர் இந்த வருஷம் நீட்டு மூலமாக அரசு மருத்துவ கல்லூரிக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. திருப்பத்தூர்ல 65 ஆண்டுகளாக அரசு பள்ளியில மருத்துவரே கிடையாது, இந்த முறை நீட்டுல 65 ஆண்டுகள் கழித்து முதன் முதலாக மருத்துவம்.
அதே போல கோயம்புத்தூர் பக்கம் போயிட்டீங்கன்னா இருளர் சமுதாயம் பாம்பை பிடித்து வாழக்கூடிய ஒரு சமுதாயத்திலிருந்து முதன் முதலாக அவருடைய பெண் குழந்தை நீட்டு மூலமாக அரசு பள்ளியினுடைய மருத்துவர். இது அனைத்தும் கூட எதற்காக? அதுக்காக ஒருத்த வந்து குண்டு போறான். அதாவது ஸ்கூல் பக்கமே போகாதவன், நீட்டுக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாதவன். அதான் கமிஷனர்கிட்ட சொன்னேன், சார் அவன் என்ன சொல்லியிருப்பான், நம்ம போலீஸ்ட நீட்டா முடிச்சிட்டேன்னு சொல்லியிருப்பான், நீங்க தேவையில்லாம நீட்டுன்னு சொல்லியிருக்க. அனைத்தையும் கூட எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சி உயிரை பணயம் வைத்து களத்தில் இருப்பது உங்களுடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்பதற்காக, உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக. நீங்க திரும்ப இந்த ஏவாவேல் அவர்கிட்ட போய் அடிமையாக கை கட்டி நிக்க கூடாது என்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த முயற்சி. நான் எப்பொழுதும் கூட நேரடியாக பேசக்கூடிய மனிதன், பின்னாடி எல்லாம் பேசலாம் தெரியாது உங்களுக்கு. உங்களுக்கு மாற்றம் நடக்க வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்க ஓட்டு போட்டியா. திரும்ப இல்ல, இதே மாதிரி அடுத்த 4 வருஷம் இதே மாதிரி உங்களை தெரு தெருவாக அலைய வைத்து ரேஷன் கடையில அவங்க கொடுத்த பொங்கல் பரிசு தொகுப்பு எப்படி போய் கியூல நின்னு எப்படி அலைய வச்சு அந்த தொகுப்பு. அதனாலதான் நான் அமைச்சர்கிட்ட சொன்னேன், ஐயா அவர்களே இந்த ரேஷன் கடையில போர்டு போட்டிருக்கு, வெஜ் பொங்கல் தொகுப்பு, நான்வெஜ் பொங்கல் தொகுப்பு. நான்வெஜ்னா பள்ளி தேலு பூரா அதெல்லாம் இருந்தா நான்வெஜ், அது எதுவுமே இல்லைன்னா வெஜ். இந்த 21 பொருட்கள் இருந்த பொங்கல் தொகுப்புல மஞ்சப்பொடிக்கு பதிலாக மரத்தூள், நாம என்ன மனுஷரா இல்ல ரோட்ல இருக்கக்கூடிய என்ன மஞ்சத்தூள், மஞ்சத்தூளுக்கு பதிலாக மரத்தூள் கமிஷன், மிளகுக்கு பதிலாக பருத்தி கொட்டை. யோசிப்பார், தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஒரு தாய்மாரை பார்த்தேன் பக்கெட்டோட போயிட்டு இருந்தாங்க ரேஷன் கடைக்கு, ஏன் தாய் பக்கெட் எடுத்துட்டு போறேன்னு, அண்ணே வெள்ளம் கொடுக்குறாங்க பக்கெட்ல ஊத்திட்டு வந்தார். இத்தனை காலமாக வெள்ளம் கொடுக்கும் பொழுது வாங்கி கொண்டு வந்த என்னுடைய சகோதர சகோதரி இப்பொழுது பக்கெட்ல போய் தண்ணி மாதிரி வாங்கிட்டு வரலாம். இதுதான் 8 மாசத்துல நடுத்தரவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி விட்டு ஒரு திமுக காரன் துண்ட போட்டுட்டு தைரியமா வர்றான். நான் கேட்ட எங்க போயிட்டு இருக்கேன், அண்ணே நல்லாச்சு தொடரட்டும்னு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போறேன். என்ன நல்லாச்சு நீ கொடுத்த, எதுக்கு நல்லாச்சு தொடரணும், என்ன தைரியத்துல துண்ட போட்டுட்டு மக்கள்ல ஓட்டு கேட்க போறேன். அதனால இந்த முறை தயவு செய்து உங்களுடைய வாக்கை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு, தாமரை சின்னத்திற்கு, பாரதிய ஜனதா கட்சிக்கு, உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு, உங்க குழந்தைங்க அவங்க எல்லாம், இவர்கள் யாருமே இன்ஜினியரிங் காலேஜ் பெரிய பெரிய மைனு பெரிய பெரிய பிசினஸ் இவங்க எல்லாம் இல்லைங்கம்மா, சாதாரண மக்கள். நீங்க ஓட்டு போட்டா தான் துணிஞ்சு அரசியல் அப்படியே இருப்பாங்க, ஓட்டு போடலாம் இவங்க என்ன நாடு எக்கோட கெட்டு போகுது எனக்கு எதுக்குன்னு அடுத்த வேலையை பார்க்க போயிருவான். ஆனால் உங்களுடைய சகோதரனாக, உங்களுடைய தம்பியாக, உங்களுடைய குழந்தையாக கேட்கின்றேன், திருவண்ணாமலை மாவட்டம் மாற வேண்டும். ஒரு குடும்பத்திற்கு அடிமையாக மக்கள் இங்கே இருக்க முடியாது, இருக்கக்கூடாது, இருக்க விட மாட்டோம். உண்மையான ஜனநாயகம் என்பது உங்களை போன்றவர்கள் வந்து உங்களை ஆள வேண்டும். உங்க வீட்டுல இருந்து கிளம்பி வரோம், ஏதோ ஒரு வீட்டுல இருந்து வந்து ஒரு கார்ல கொடியை கட்டிட்டு ஏசி கார்ல வந்து மாஸ்திக ஒருக்கா வந்து எட்டி பார்த்துட்டு அது ஜனநாயகம் கிடையாது. அதனால்தான் எங்களுடைய சகோதர சகோதரிகள் இந்த மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார்கள். அனைவரும் கூட அற்புதமான மனிதர்கள். குறிப்பாக எங்களுடைய திருவண்ணாமலை நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு திருவண்ணாமலை நகராட்சியிலே களம் காணக்கூடிய எங்களுடைய சகோதரி அக்கா சாந்தி திருமாறன் அவர்கள், அருணேஸ்வரன் அவர்கள், அமுதா சரவணன் அவர்கள், சதீஷ்குமார் அவர்கள், ஜெகன் அவர்கள், சந்திர விஜயராஜ் அவர்கள், கௌதமி அவர்கள், கண்மணி அவர்கள், செண்பகவல்லி அவர்கள், நரசிம்மன் அவர்கள், பாரதி அவர்கள், மலர்கொடி அவர்கள், விஜயகுமார் அவர்கள், ரோஷன்லால் அவர்கள், சுகந்தி அவர்கள், ஆனந்தன் அவர்கள், குமாரி காளியப்பன் அவர்கள், சந்திரசேகரன் அவர்கள், கவிதா அவர்கள், காந்தி அவர்கள், விஜயபாபு அவர்கள், ஆறுமுகம் அவர்கள், மோகனசுந்தரி அவர்கள், விஜயா ஸ்ரீவாசன் அவர்கள், இவர்களுக்கு வாய்ப்பளித்து தாமரை சின்னத்துல பிப்ரவரி 19ஆம் தேதி காலையில முதல் ஆளாக குளித்து விட்டு நல்ல ஒரு சட்டம் நல்ல ஒரு வேட்டியை போட்டுக்கிட்டு கம்பீரமாக ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்காக முதல் ஓட்டாக தாமரைக்கு தைரியமா போய் அந்த பட்டம்ல அமுத்திட்டு நீங்க வந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கை என்பது நிச்சயமாக மாறும், திருவண்ணாமலை மாற வேண்டும். மாற்றுவதற்கு தான் அனைவரும் கூட சிற்பிகளாக மேடையின் மீது நம்மோடு அமர்ந்திருக்கின்றார். அதே போல செங்கம் பேரூராட்சியினுடைய எங்களுடைய மக்கள் சேவகர் முரளிதரன் அவர்கள், நாகலட்சுமி சேகர் அவர்கள், பிரிய சக்கன் அவர்கள், இவங்க எல்லாருக்கும் கூட செங்கம் பேரூராட்சியில உங்களுடைய வாக்கை நீங்கள் செலுத்த வேண்டும். வேட்டவலம் பேரூராட்சியில அருமை சகோதரர் உமாசங்கர் அவர்கள், மீனா அவர்கள், சிவசங்கரன் அவர்கள், பெரிய நாயகி அவர்கள், அவங்களுக்கும் நீங்க ஓட்டுப்போம். அதே போல கீழ்பெண்ணத்தூர் பேரூராட்சியில பூபாலன் அவர்கள், விஜயகுமார் அவர்கள், மற்றும் ஒரு விஜயகுமார் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் வந்திருக்காங்க பாருங்க நம்மளோட இருக்காங்க. அதே போல மங்களலட்சுமி அவர்கள்,
இவர்களுக்கும் உங்களுடைய வாக்கை செலுத்தி புதுப்பாளையம் பேரூராட்சியில சாந்தி அவர்கள், ராஜேஷ் அவர்கள், செல்வி மோகன் அவர்கள், அம்பிகா அவர்கள், தமிழரசி அவர்கள், இந்த 42 அற்புதமான வேட்பாளர்களுக்கு, உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு, உங்களுக்காக அரசியல் களம் வந்திருப்பவர்களுக்கு இதுவரை கை கரைப்படியாத கைக்கு சொந்தக்காரர்களாக இருப்பவர்களுக்கு, இவங்கள அரசு பணத்தை தொட்டதே கிடையாதுங்க அம்மா, ஒரு ரூபா அரசு பணத்தை தொட்டு கூட பார்த்தது, முதல் முறையாக உங்களுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கின்றார்கள். அதனால் நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். நிச்சயமாக தமிழகத்திலே தாமரை மலரத்தான் போகிறது, உங்களுடைய வாழ்க்கை மாறத்தான் போகிறது, எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவனுக்கு பெட்ரோல் பம்ப் போட்டாலும் சரி, அணுகுண்டு போட்டாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வேலையை செய்து கொண்டுதான் இருக்கும். அடுத்து மிசைல் கொண்டு வந்தாலும் சரி, ஃபைட்டர் ஜெட் கொண்டு வந்தாலும் சரி, எங்களுடைய கொள்கையிலே மக்களுக்கு நல்லதுன்னு என்ன தெரியுதோ அதை பாரதிய ஜனதா கட்சி இம்மி அளவு கூட அதை எடுத்துக்கொள்வதற்கு எப்பொழுதும் கூட அனுமதிக்காது என்பதையும் கூட இந்த மேடையிலிருந்து சொல்லிவிட்டு, இந்த அற்புதமான நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் முக்கியமான நிர்வாகத்திற்கும் நன்றி கலந்து அவனுக்கு தெரிவித்து, மறந்துடாதீங்க, பிப்ரவரி 19 உங்களுடைய வாக்கு தாமரைக்கு, உங்களுடைய வாக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு, உங்களுடைய வாக்கு இதை போன்ற நல்ல வேட்பாளர்களுக்கு, யோசிக்காம எதற்கும் பயப்படாம நீங்க ஓட்டு. நன்றி, வணக்கம். பாரத அன்னையின் புகழ் போங்க.